हेलो गाइस वेलकम बैक टू आवर चैनल। सो इन द वीडियो ले ऐसा बताइए ब्रो बाग बोरो मरी बजना वंदे ब्रो ना वंदे बजना इधर मरे एचआरटे नाला वंदा डिगनो आप अपन वंदे बजना मूवमेंट स्पीड नाला वंदे बजना कुरुक्षण ब्रो अपडीन रहोगे नेरे पेर रुपिंग है। सो आउंगे लोग आगे इन द वीडियो से लिंगला इन द वीडियो ले ऐसा बताइए ब्रो बाग बोरो अपडी के डिगना वंदे सो अंदर कंट्रोल्स वंदे पेटिंग ना இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கஸ்டமர் சுடி வந்திருக்கும். இந்த கஸ்டமர் சுடி எப்படி வந்து பார்த்தீங்கன்னா எச்சாட்க்கு யூஸ் ஆகிற மாதிரி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூவ்மெண்ட் ஸ்பீடு தரமாக கொடுக்குற மாதிரி எப்படி கரெக்டாக வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோக்குள்ளே கிளியராக பார்க்க போகிறோம் சரிங்களா. அப்படியே இன்ட்ரோ போட்டு வீடியோக்குள்ளே போய் அந்த செட்டிங்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக வந்து பார்த்துறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்க அப்படின்னா கிளியராக புரிஞ்சிடும். அப்படியே இன்ட்ரோ போகிற கேப்பில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குடுவன் ஓடி போய் ஒரே ஒரு லைக் பண்ணி தட்டி விட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ளே வந்துருங்க. இன்ட்ரோ போட்டு வீடியோக்குள்ளே போயெல்லாம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆனால் அங்கே ஏற்கனவே ஒருத்தன் தன்னோட கால் தரத்தை பதிச்சுட்டான் அவங்க யாருக்குமே தெரியல. பவர்ஃபுல் பீப்புள் கம் ஃப்ரம் பவர்ஃபுல் பிளேசஸ். ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்தாச்சு. ஸோ நிறைய பேர் லைக் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ அந்த நம்பிக்கையில் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம் ப்ரோ. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டூ ஃபிங்கருக்கான கஸ்டமர் செடி வந்து சொல்ல போறியா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிங்கருக்கான கஸ்டமர் செடி வந்து சொல்ல போறியா அப்படிங்கிறீங்கன்னா வந்து நான் ரெண்டு கஸ்டமர் செடியுமே வந்து சொல்கிறேன் சரிங்களா. ஸோ உங்களுக்கு இந்த கஸ்டமர் செடி செட் ஆச்சு அப்படின்னா பார்த்து கரெக்டாக வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கஸ்டமர் செடியுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் பர்சனலாக யூஸ் பண்ணுற கஸ்டமர் செடி. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க சரிங்களா. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டூ ஃபிங்கருக்கான கஸ்டமர் செடி வந்து பார்த்துரும். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க தள்ளி பட்டுருச்சு அப்படின்னா இனிமே சங்கு ஊதிட்டு போயிடும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பட்டன் சைஸாக வந்து வச்சிருப்பேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோவாலி இந்த பிளேஸில் ஃபயர் பட்டன் சைஸ் நிறைய பேர் வந்து கேட்பீங்க. ஃபயர் பட்டன் சைஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா 68. ஸோ டூ ஃபிங்கருக்கு ஒரே சைஸாக த்ரீ ஃபிங்கருக்கான சைஸும் ஒரே சைஸாக சரிங்களா. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கன் சுவிட்ச் பட்டன் இருக்கு பார்த்தீங்களா, இந்த பட்டனை நீங்கள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ தயவு செஞ்சு இந்த பட்டன்லாம் யூஸ் பண்ணி பழகிக்கோங்க. அப்படின்னா தான் வந்து பார்த்தீங்கன்னா கன் சுவிட்சை அழகாக வந்து பண்ண முடியும். எப்படி ப்ரோ இந்த பட்டனை வந்து எனக்கு வந்து காமிக்க மாட்டேது ப்ரோ அப்படின்றவங்க நீங்கள் கஸ்டமர் ஸ்டுடியோ விட்டு வெளியே போயிருங்க சரிங்களா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த குயிக் வெப்பன் சுவிட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட்டிங்ஸ் வந்திருக்கும், நான் ஏற மாதிரி போட்டு காமிக்கிறேன் பார்த்தீங்களா. இந்த செட்டிங்ஸ் உங்கள் ஃபோன்லாம் ஆஃபில் இருந்துச்சு அப்படின்னா உள்ள அந்த கஸ்டமர் சுடியில் அந்த பட்டன் வந்து காமிக்காது. இந்த செட்டிங்ஸை ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உள்ள இந்த பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா காமிக்க ஆரம்பிச்சிடும். ஆரம்பிச்சதுக்கப்புறம் இந்த பட்டனை இந்த பிளேஸில் பார்த்து கரெக்டாக வச்சுக்கோங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட டூ ஃபிங்கருக்கான கஸ்டமர் சுடி. வேணும்னா வச்சு ட்ரை பண்ணி பாருங்க சரிங்களா. ஒரு ரெண்டு நாள் கஷ்டமாக தான் இருக்கும், அப்படியே ட்ரை பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா நல்லா வந்துருக்கும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா டூ ஃபிங்கருக்கான கஸ்டமர் சுடி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த த்ரீ ஃபிங்கருக்கான கஸ்டமர் சுடி வந்து பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராச்சும் வந்து புதுசாக வந்திருப்பீங்க, மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா முக்காவாசி பேர் புதுசாக தான் மக்களை வந்திருப்பீங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா பாதி பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அப்படியே குடுன்னு ஓடி போய் கீழே வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிருப்பாங்க. ஸோ அதை டிங்னு தட்டி விட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஆளில் போட்டுங்க சரிங்களா. ஸோ நிறைய பேர் அந்த பெல் பட்டனை ஆளில் போடாமல் இருக்கீங்க, அதை ஆளில் போட்டுங்க மக்களே. ஸோ அப்படின்னா தான் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன்லாம் வரும். ஸோ அதெல்லாம் வந்து பண்ணி விட்ருங்க சரிங்களா. இப்போ அந்த த்ரீ ஃபிங்கருக்கான கஸ்டமர் சுடி சொல்லு ப்ரோ அப்படிங்கிறீங்கன்னா வந்து இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நான் த்ரீ ஃபிங்கரில் யூஸ் பண்ணுற கஸ்டமர் சுடி. கொஞ்சம் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் இட உடமாக தான் இருக்கும், வச்சு ட்ரை பண்ணி பாருங்க சரிங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா ரூம் மேட்ச்சுக்கு அந்த மூவ்மெண்ட் ஸ்பீடு தரமாக வந்து கொடுக்குறதுக்கு யூஸ் ஆகும். நான் ரூம் மேட்ச் ப்ளே பண்ணும்போது மட்டும் இந்த கஸ்டமர் சுடி வச்சுட்டு போவேன், அப்போ நான் தான் மூவ்மெண்ட் ஸ்பீடு நல்லா வந்து கொடுக்க முடியும். ஸோ நீங்கள் த்ரீ ஃபிங்கர் பிளேயராக இருந்தீங்க அப்படின்னா இதை பார்த்து கரெக்டாக வச்சுக்கோங்க. ஸோ இதுலேயும் அந்த ஃபைவ் டென் சைஸ் ஒன்று தான் சரிங்களா, 68 தான். ஸோ நீங்கள் இந்த செட்டிங்ஸை பார்த்து கரெக்டாக வச்சு ட்ரை பண்ணி பாருங்க. ஒர்க் ஆச்சா ஒர்க், இதில் என்ன ஒர்க் ஆகிறது, நீங்கள் பண்ணுற ட்ரைனிங்லாம் தான் இருக்குது ஒர்க் ஆகிறதோ ஒர்க் ஆகாமல் போகிறதோ. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க சரிங்களா. ப்ரோ நீங்கள் அந்த மூவ்மெண்ட் ஸ்பீடுக்குலாம் என்ன ப்ரோ ட்ரிக்கு வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறீங்கன்னா வந்து எனக்கு மூவ்மெண்ட் ஸ்பீடுக்கு ரொம்ப வந்து தூரங்க, அதனால வந்து பார்த்தீங்கன்னா நான் கேரக்டர் ஸ்கில் மட்டும்தான் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த ஸ்க்ரீனில் தெரியுது பார்த்தீங்களா, இந்த கேரக்டர் ஸ்கில் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நிவேணும்னா நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மூவ்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணுற கேரக்டர் ஸ்கில்லு. ஸோ நீங்களும் இதே வந்து பார்த்தீங்கன்னா வச்சு ட்ரை பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ இந்த வீடியோ வந்துட்டாங்க கைஸ், இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு முக்கிய குறிப்பாக தான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அந்த கஸ்டமர் சுடி செட்டிங்ஸு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூவ்மெண்ட் ஸ்பீடுக்கான கேரக்டர் ஸ்கில்லு எல்லாமே கிளியராக சொல்லிவிட்டேன். அடுத்த வீடியோ என்ன வீடியோ போடலாம் அப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னா அடுத்த வீடியோ அந்த வீடியோ வந்துடும். மறக்காமல் அந்த லைக்கு சப்ஸ்கிரைபு அதெல்லாம் வந்து பண்ணி விட்ருங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ பை பை, டேக் கேர், பீ சேஃப் கைஸ். ஸோ லவ் யூ கைஸ்.